நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பணியில் பண்ணியிருக்கக்கூடிய விரிவாக்க பணிகள் அதைத்தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைம், எல்லா கோழிகளுக்கும் பார்த்திங்கன்னா உணவு வந்து கொடுத்துருக்கோம். நல்லா வந்து எல்லாம் இறை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிறையா பேர். இது வந்து புதுசாக நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு ஷெட்டு வந்து போட்டிருக்கோம். இந்த ஷெட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கோழிகள் வந்து இரவு நேரத்தில் வந்து அடையிறதுக்காக தான். ஏன்னா வந்து இன்னும் பனிக்காலம் மழைக்காலம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் நம்ம கோழிகளை வந்து நல்லா வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷெட்டு வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கோம். இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா 11x27 அப்படிங்கிற ஒரு நீள அகலத்தில் வந்து அமைச்சிருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பரன் மாதிரி, நைட்டில் ஏறி கோழிகள் வந்து இந்த பரன் மேலே உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பரன் மாதிரி வந்து அமைச்சிருக்கோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து முட்டை வந்து அடை போட்டிருக்கோம். அந்த ஏரியா தான் ஃபுல்லாக வேணும். அடுத்து இந்த ஷெட்டும் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து நீள அகலம் பார்த்திங்கன்னா 20x11 அந்த ரேஞ்சு. இது வந்து கோழிகள் வந்து நைட் நேரத்தில் அந்த மேலே அடைஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஷெட்டு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக படுதான இறக்கி பனி போகாத அளவுக்கு இறக்கணும்னா தான் கோழிகள் வந்து இதை அடைய விடுவோம். இது பார்த்தோன்னா இளம் குஞ்சுகள் வளர்க்குறதுக்காக ஒரு ஷெட்டு மாதிரி, இளம் குஞ்சுகள் ப்ளஸ் ஆடுகள் வந்து அந்த சைடில் அடைச்சிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ ஒரு 1 week சிக்கு வந்து இப்போ வந்து உள்ளே விட்டுருக்குறோம். இது வந்து ஒரு 15 நாள் ஆன குஞ்சுகள், தூய பெருவடை குஞ்சுகள். ஒரு 15 எண்ணிக்கையில் வந்து விட்டுருக்குறோம் கோழிகளில். அடுத்து வந்து இது 4 மாத கோழி குஞ்சுகள், ஒரு 25 to 30 இருக்குங்க. நல்லா ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி குஞ்சுகள். இது வந்து ஒரு 2 மாத குஞ்சுகள். அடுத்து புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஸ்டாண்டில் தண்ணி வச்சுருங்க. ஏன்னா புறாக்கள் வந்து தண்ணி இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து நோய்களை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணி எப்பயுமே வெளியே இந்த மாதிரி ஒரு இதில் வச்சிட்டிங்கன்னா அது தேவையானப்போ வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கும். இது வந்து ஒரு நண்பர் ஒருவருக்கு ஒரு இன்குபேட்டர், ஒரு மேனுவல் இன்குபேட்டர் வந்து தயாரித்து கொடுத்தோம். இது வந்து ஒரு 60 முட்டை வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்குபேட்டர். இது வந்து நம்ம பண்ணையில் வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு கோழி குஞ்சு. ஸோ இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க வெளியே வர்றதுக்கு. ஸோ இவங்க எல்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணைக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம தேவையான உணவு தண்ணீர் இதெல்லாம் வந்து வைக்க போகிறோம். எப்போதுமே கோழி குஞ்சுகள் பொறித்த உடனே அதுகளுக்கு எளிதில் வந்து செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை கொடுங்க. ஒன்று ரவை கொடுங்க, அப்படின்னா ஃப்ரீ ஸ்டார்ட்டர்னு ஒரு கம்பெனிக்கு ஒன்று இருக்குது, அதை வந்து கொடுங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து செரிமானம் வந்து ஆகும். ஸோ இது வந்து நம்ம பண்ணைக்கு தேவையான கருவிகளை வந்து நல்லா வந்து ஷார்ப்பனிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இந்த தொழில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் மேக்ஸிமம் தொழிலை விட்டு போயிட்டாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல.
எல்லாம் அவங்க சாப்பாடை முடிச்சுட்டு ஹாயாக வந்து மரத்து நிழலில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கோழிகளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றிங்க.